ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஊட்டி ஊட்டியில் மலை உச்சியில் ஒரு மறைவான இடத்துல ஒரு அனுமன் கோயில் ஒன்று இருக்குது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கோயில் வாழ்நடமாட்டம் இல்லாத ஒரு கோயில் ஸோ அதை பற்றா பார்க்க போகிறோம் அதுபடி நம்ம சேனலில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நான் போகிற ரெஃபர்ட் உங்களை வந்து சேரும் குறிப்பாக பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா குன்னூர் டு ஊட்டி போகிற பாதையில் லவடேல்னு ஒரு இடம் கேள்விப்பட்டிருப்பீங்க வேலி வியூ லவுடேல் டேல் முன்னாடி வேலி வியூனு ஒரு இடம் இருக்குது ஸோ ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் லிங்கம் ஒன்று இருக்கும் ஒரு கோவில் ஒன்று சின்ன கோயில் ஸோ அதுதான் லேண்ட்மார்க்கு அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே ஒரு அம்மன் கோயில் இருக்கும் பிரத்யங்கரா தேவின்னு சொல்லிட்டு ஒரு அம்மன் கோயில் இருக்கும் ஸோ அந்த கோயிலுக்கு ஸ்டெப்ஸ் ஒன்று இருக்கும் அந்த ஸ்டெப்ஸ் வழியாக உள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் தூரம் ஒரு ட்ரக் மாதிரி பண்ணி போகிற மாதிரி இருக்கும் அந்த கோயில் அந்த இதில் ஸ்டெப்ஸில் நீங்கள் மேலே ஏறி போனீங்கன்னா போக போக பார்த்தா ஸ்டெப்ஸ் இருக்கும்னு நினச்சி பார்த்தா நமக்கு வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிஞ்சு மலையேற்ற மாதிரி இருக்குது அதாவது ட்ரெக்கிங் ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரோடு நல்லா பிராடாக இருக்குது அகலமாக இருக்குது புல் தர தான் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணி போகிறோம் அங்கே பார்த்தா வழிநடுகள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காண்டி அங்கங்கே ஒரு அனுமாரோட சிலையை வச்சுருக்காங்க ஒவ்வொரு டேனிங்லேயும் சரி நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது காண்டி கீழே நம்ம கேள்விப்பட்டோம் என்னென்னு சொன்னாங்கன்னா போயிட்டே இருங்க அந்த அனுமார் சிலையை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருங்க இந்த பக்கத்தில் தான் இருக்கும் அப்படின்ட்டாங்க கொஞ்சம் தூரம் போனால் அங்கே ஒரு பெரியவர் வந்து பார்த்திங்கன்னா செம்பரியாடுன்னு சொல்லுவாங்க சீம் அது வந்து ஒரு பத்து பதினஞ்சு இது வச்சு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு ஸோ அதுவும் நல்ல ஜாலியாக ஊட்டியோட கிளைமேட் ரசிச்சுக்கிட்டு அவங்க வந்து மேய்ச்சல் இருந்துக்காங்க ஸோ அதையும் நம்ம தாண்டி தான் போகிறோம் பார்த்தாலே தெரியும் எல்லாமே சிலைகள் வந்து சேதமடைஞ்சிருக்கு நிறைய வெறும் வந்து நம்ம இருக்காங்கன்னா இதெல்லாம் பண்ணுறாங்க இதெல்லாம் உடைக்கிறது இந்த மாதிரி விலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது அந்த காலத்தில் ஒரு ஃபேமிலியரான ஒரு கோயில் பார்த்தாலே தெரியும் நமக்கு வந்து மலை ஏறிக்கிட்டு இருக்கோம் ட்ரக்கிங் ரோடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுதுன்னா அந்த பாதை வந்து சுருங்கிக்கிட்டே வருது இவ்வளோ தூரம் நமக்கு வந்து கொஞ்சம் பெரிய அகலமான ஒரு பாதையாக இருந்துச்சு இன்னும் போக போக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சுருங்கிக்கிட்டே வருது இப்போ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நம்ம மேலே வந்துட்டோம் இங்கேருந்து பார்த்தாலே ஊட்டியோட வியூ நல்லாவே தெரியுது கிளைமேட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக மழை அதை தாண்டி இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளைமேட் சூப்பராக இருக்குது கிளியராகவும் இருக்குது ஸ்கை ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அந்த கோயிலுக்கு வாரம் ஆக்சுவலி இந்த பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து டெய்லியெலாம் கூட்டமெலாம் இருக்காது பூசாரி ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வெளியிலேருந்து வாராரு ஸோ சம் பர்ட்டிகுலர் டேஸில் மட்டும்தான் அவங்க வராங்க அன்னைக்கு வந்து அதாவது அமாவாசை இந்த மாதிரி தினங்கள் முக்கியமான தினங்கள் கடைசி சனிக்கிழமை இந்த மாதிரி ஒரு இடங்களில் தான் அவங்க வந்து வாராங்க திலமைகளில் ஸோ நீங்களும் இந்த கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அமாவாசை நாளில் வந்தீங்கன்னா நல்ல ஒரு விசேஷம் இருக்கும் கூட்டம் இருக்கும் குறிப்பாக அன்னதானம் எவ்வளோ பேர் வந்தாலும் அன்னதானம் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம் ஊட்டியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி எந்த கோயில் போனாலும் சரி அங்கே வந்து அன்னதானத்துக்கு அன்னத்துக்கு வந்து குறைவே இருக்காது ஸோ இதுதான் அந்த ஊட்டியோட ஒரு ஸ்பெஷல் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து அந்த மழை இதெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் குத்துமேடு ஏறுற மாதிரி இருக்கும்போது மட்டும் கைப்பிடிலாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வழியில் பார்த்திங்கன்னா நிறைய எருமரோட சாணம்லாம் பார்க்க முடிஞ்சது இப்போ ரீசண்டாக தான் வந்துட்டு போயிருக்கு ஸோ அதை நம்ம கிராஸ் பண்ணி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அங்கங்க நமக்கு அனுமான சிலை இருக்குது ஸோ லேண்ட்மார்க்குக்கு நம்ம அதை ஃபாலோ பண்ணி போனாலே போதும் வேறு எங்கேயுமே தவறி நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா மலை இருக்கனால வேறு எங்கேயாவது வழி தவறி போயிட்டால் வேறு இடத்துக்கு நம்ம போயிடுவோம் ஸோ நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷன் போக முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருங்கி ரெண்டு ஆள் நடக்கிற அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து பாதை இருக்குது ஸோ நம்ம அதில் தான் நம்ம போயிட்டுருக்கோம் நடந்து உங்களுக்கு வந்து எப்படி மூச்சு வாங்குதுன்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் நம்ம எவ்வளோ ஒரு பெரிய மேடு ஏறிக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம் ஆள் நட மட்டமே இல்லை கேட்குன்னா கூட கீழே அந்த ஒரு ஆடு மைசிட்டு அந்த பெரிய ஒரு மட்டும்தான் அதை தாண்டி யாருமே இது வரைக்கும் நம்ம கண்ணில் படலை கோயிலும் இந்த பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்ட்டாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நடந்தால் போதும் நம்மளே இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மோர் தென் டென் மினிட்ஸ் மேலே நடந்துகிட்ருக்கோம் ஆனாலும் இன்னும் ஒரு கோயில் இருக்கிறதுன்னு ஒரு அறிகுறியாக நமக்கு இன்னும் தெரியலை அப்பாடி நம்ம வந்து விட்டோம் ஒரு ஆள் தெரிகிறாரு ஸோ ஒருத்தர் அங்கே இருக்கார் செப்பல்லாம் இருக்குது அதே மாதிரி இதுவாக தான் கோயில்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மலை உச்சியை நான் உங்களுக்கு காட்டுறேன் கிட்டத்தட்ட டாப்புக்கு வந்துட்டோம் வேலி வீவோட இதான் அந்த டாப்பு கிட்டத்தட்ட ஸ்கை பக்கத்தில் நம்ம வந்துட்டோம் பார்த்தாலே தெரியும் ஸோ இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஊட்டி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆடு நிறைய இருக்குது அந்த சீப்னு சொல்லுவாங்க ஊட்டியோட ஸ்பெஷல் ஆடு இதுதான் அந்த கோயிலோடய இது கோயிலுக்குள்ள ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு படி வச்சுருக்காங்க அந்த கல் மாதிரி போட்டிருக்காங்க அந்த கல்லில் நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக மிதித்து தான் அவரை தரிசிக்க போக முடியும் ஸோ இது பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே இருக்கிற ஒரு மறைமுகமான ஒரு குகை பேட்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபுல் லைட்லாம் கிடையாது நம்ம போகிறதுமே எப்படி போகணுன்னா கீழே தவழ்ந்து போகிற ஸ்டேஜில் தான் போகணும் தருக்கில் இதுதான் அந்த இடம் இதில் தவழ்ந்து போகிற ஸ்டேஜில் தான் போகணும் ஸோ அங்கே லைட் இதுவும் இல்லை நம்ம தனியாக போக முடியாதுன்னு சொல்கிறதுனால பாதி தூரம் போயிட்டு நம்ம ரிட்டன் வந்துட்டோம் இன்னொரு டைம் இதை வீடியோவாக நம்ம ஷூட் பண்ணுறோம் ஆனால் நமக்கு வந்து லைட்டிங்ஸும் நம்ம கொண்டு போகல நிறைய இந்த கோயில் இதுதான் கோயில் பேக் சைடில் உள்ள கேட்டில் தான் அந்த கொகை இருக்குது உள்ள ஏற்கனவே கோயிலே பார்த்திங்கன்னா அனுமார் கோயில் வந்து ஒரு கொகைக்குள்ளே தான் இருக்குது ஒரு பாறைக்குள்ளே ஸோ அதுக்குள்ளேயே ஒரு அண்டர் கிரவுண்டு ஒரு கொகை ஒன்று இருக்குது இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நம்ம சமீபத்தில் தான் ஏதோ திருட்டு நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் ஈடுபட வேண்டாம் யாரும் வாங்க தரிசிச்சுங்க அனுமார் வந்து இன்னும் சக்தி வாய்ந்ததுன்னு வேறு சொல்கிறாங்க இந்த கோயில் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அனுமார் கூட சொல்கிறாங்க ஏன்னா ஆள் இடம் இல்லாத இடத்துல ஒரு கோயில் இருக்குதுன்னா நம்ம கஷ்டப்பட்டு நம்ம தரிசிக்க வரோம் அதுக்குரிய பலன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா உங்களுக்கு தீராத வேண்டுதல் எதுவும் இருந்துச்சுன்னா ஒரு திரும்ப இந்த கோயிலில் வந்து வேண்டிட்டு போங்க ஸோ திரும்ப நீங்கள் வரும்போது அவருக்கு பிடித்த அந்த வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா அவருக்கு பிடித்த வெண்ணையும் இந்த மாதிரி ஏதாவது பிரசாதங்கள் வாங்கிட்டு வந்து கோயிலுக்கு கொடுத்துட்டு போங்க ஸோ இதை மாதிரி பயனுள்ள தகவல் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவும் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்